வெல்கம் டு பிராரம்ப சிக்ஷா சேனல் டுடே வி ஆர் கோயிங் டு சி அபவுட் புக் பேக் ஆன்சர் லெசன் ஃபோர்த் யூனிட் தேர்ட் டோம் ஃபஸ்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் பார்ட் ஒன் வீடியோ இந்த லெசனில் நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது எவல்யூவேஷன் பேஜில் ஃபில்லிங் த பிளாக்ஸ் வித் ஷூட்டபிள் வேர்ட்ஸ் பொருத்தமான ஆன்சர் எழுத சொல்லியிருக்காங்க இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் உங்களுக்கு ஆப்ஷன்ஸு கொடுத்துருக்காங்க புஷ் ஃபோர்ஸ் புல் ஸ்பீட் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்

என்னன்னா அது என்ன சொல்லுவோன்னா ஃபோர்ஸ் விசை சொல்லுவோம் அதாவது ஒரு அழுத்தின் மூலியமாக கொடுக்கக்கூடிய ஒரு விசை வந்து என்னன்னா அது மஸ்குலர் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் டேஸ் அண்ட் ஆர் நோன் அஸ் ஃபோர்ஸஸ்னா என்ன ஒரு விசை ஒரு விசை ஒரு பொருளை இழுக்கிறதுக்கும் தள்ளுறதுக்கும் உள்ள விஷயத்தை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃபோர்ஸ்ன்னு சொல்லுவோம் ஒரு பொருள் ஒரு இடம் விட்டு இடம் நகரணும் அப்படின்னா நம்ம ரெண்டு விசைகள் நம்ம செய்வோம் அது என்னன்னா புல் அண்ட் புஷ் ஒன்று தள்ளுறது இன்னொன்று இழுக்குறது புல்லுனா இழுன்னு அர்த்தம் புஷ்னா தள்ளு அப்படின்னு அர்த்தம் த ரீசன் ஃபார் த ஃப்ரூட்ஸ் டு ஃபால் ஃப்ரம் த ட்ரீஸ் இஸ் கிராவிடேஷ்னல் அதாவது ஒரு பொருள் மேலிருந்து கீழே விழுது அப்படின்னா இந்த இடத்துல ஃப்ரூட்னு சொல்லிருக்காங்க அதாவது ஒரு பழம் வந்து மேலிருந்து கீழே விழுது அதாவது ஒரு மரத்துல இருந்து ஒரு பழம் வந்து மேலிருந்து கீழே விழுது அப்படின்னா அது வந்து ஈர்ப்பு விசையின் காரணமாக தான் விழுது தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா கிராவிடேஷனல் போர்ஸ் சொல்றோம் ஒன் பாருங்க ஃபோர்ஸ் டான்ஸ் அண்ட் டஸ் அதாவது ஒரு விசை வந்து எதை எதை மாற்றுது அப்படின்னா ஸ்பீட் அண்ட் டைரக்ஷன் அதாவது இப்போ ஒரு பொருள் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு பேனா இருக்குது ஒரு டேபிள் மேலே ஒரு பேனா இருக்குது அது நம்ம ஃபோர்ஸா நம்ம தள்ளனோன்னா ஒன்று ஸ்பீடு மூலியமாக அது வந்து எந்த ஸ்பீடுக்கு நம்ம தள்ளுறமோ அந்த ஸ்பீட் அளவுக்கு போகும் அது மட்டும் இல்லை அந்த பேனாவை நம்ம தள்ளக்கூடிய திசை ஒன்றாக இருந்தாலும் அது வந்து நம்ம அழுத்தக்கூடிய டேரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அது மாறும் சேஞ்சஸ் ஃபோர்ஸஸ் வந்து என்ன பண்ணுன்னா அது மாற்றும் சேஞ்ச் சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்க மேட்ச் த வேர்ட்ஸ் வித் த பிக்சர்ஸ் படங்கள் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இங்கே அதாவது இது வந்து இந்த வேலைகள்லாம் ஒவ்வொரு விசையின் மூலியமாக தான் இது செயல்படுது அதாவது ஸ்கேட்டிங் போகிறது ஒரு பாய் வந்து பைக் ரைட் பண்ணுறது இது வந்து மெக்கானிக்கல் பைக் இது அடுத்து வந்து புல்லக் காட்டு கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து கார் வந்து லிஃப்ட் பண்ணுறாங்க காரு அப்புறம் ஒரு பாட் மேக் பண்ணுறாங்க பாட் மேக்கர் வந்து பாட் மேக் பண்ணுறாங்க தென் பாருங்கள் ஹாக்கி பிளேயர் வந்து அந்த பால் வந்து பிளே பண்ணிகிட்ருக்காங்க இது வந்து எந்தெந்த ஃபோர்ஸுன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஹிட்டிங் அ பால் செகண்ட் ஒன் லிஃப்டிங் அ கார் தேர்ட் ஒன் மஸ்குலர் ஃபோர்ஸ் ஃபோர்த் ஒன் ஃப்ரிக்ஷன் ஃபிஃப்த் ஒன் பாருங்க புல்லிங் அண்ட் லாஸ்ட் ஒன் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் இப்போ இது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா மேட்ச் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஹிட்டிங் அ பால் ஹாக்கி பிளேயர் வந்து என்ன செய்கிறாங்கன்னா அந்த பால வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி என்ன பண்றாங்கன்னா ப்ளே பண்றாங்க இது ஒரு விசை நெக்ஸ்ட் பாருங்க லிஃப்டிங் அ கார் கார் வந்து என்ன செய்யறாங்கன்னாக்கா லிஃப்ட் பண்றாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்றாங்க அப்போ அதை வந்து மேக்னெட் மூலியமா என்ன செய்யறாங்கன்னா அந்த காரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ணுறாங்க இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் மேட்ச் பண்ணிருக்கோம் லிஃப்டிங் அ கார் தேர்ட் ஒன் பாருங்க மஸ்குலர் ஃபோர்ஸ் ஒரு பாட் மேக்கர் வந்து என்ன தன் கை பானை இது விசை உராய்வுன்னு அர்த்தம் இப்போ வந்து ஸ்கேட்டிங் போறாங்க இதில் வந்து ஸ்கேட் போர்டில் வந்து கீழே பாருங்க ஒரு சக்கரங்கள் இருக்கு நான்கு சக்கரங்கள் இருக்கு இது உராய்வின் காரணமாக தான் நான் என்ன பண்றாங்கன்னா ஒரு இடத்துக்கு இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம என்ன செய்ய முடியுது மூவ் பண்ண முடியுது இது ஒரு ஃபோர்ஸ் அடுத்து பாருங்க புல்லிங் புல்லக் காற்று அதாவது வந்து புல்லக்ஸ் வந்து என்ன பண்ணுதுன்னா வண்டியை வந்து இழுக்குது இது ஒரு விதமான ஃபோர்ஸ் லாஸ்ட் ஒன் பாருங்க மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் வந்து பாருங்க பேட்ரி பைக் ஆல் இது வந்து பேட்ரி பைக் இது வந்து அதாவது இது ஒரு விதமான விசை இதை வந்து நம்ம என்னன்னு சொல்றோம்னாக்கா மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம் We will see about the question and answer in the next video. Thank you.